and Jewels, Dr. Sri Kumar, Doctorate in Astrology and Numerology. 45 வருடங்களாக ஜோதிடம் மூலம் பலரின் வாழ்வை நல்வாழ செய்தவர். விதியை வெல்லும் என் ஜோதிடம், கம்ப்யூட்டர் ஜாதகம், ரத்தினக்கல் பரிந்துரை, வாஸ்து பொருட்கள், சீன வாஸ்து பொருட்கள், கைரேகை, ஜாமக்கேல் பிரசன்னம், தீராத நோய் தீர, கடன் தீர்க்க, வெளிநாடு செல்ல, வியாபாரம் தொழில் வெற்றிகரமாக செய்ய, விரைவில் திருமணம் அமைய, குழந்தை பேறு பெற, அரசியல் சினிமா போன்ற தொழில்களில் ஜொலிக்க, சொத்து சேர்க்கை பெற, கல்வியில் வெற்றி பெற, குடும்ப ஒற்றுமை, வாகன பொருத்தம், புது வீடு கட்டுதல் போன்றவைக்கு ஜாதகம் ராசிக்கற்கள் தரப்படும். அணுக வேண்டிய முகவரி கமலி ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், நியர் அண்ணா நகர், வெஸ்ட் டெபோ, சென்னை 40. கான்டாக்ட் நம்பர் 9962081424 8939505645. www.parigaramumpayangalum.com. பை அப்பாயின்மெண்ட் ஒன்லி. கேப்டன் டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பரிகாரங்களும் பலன்களும் என்ற இந்த அற்புதமான பகுதியிலே, வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த பகுதியிலே, 7 வருடங்களாக மக்களுக்கு சேவை செய்கின்ற இந்த பகுதியிலே, நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், என் ஜோதிட அலை வரிசையிலே 2 எண்ணையும் அதனுடைய உட்பிரிவுகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், 2, 11, 20, 29 பிறந்தவர்களுக்கு 4 மாதம் வருடம் கூட்டி 4 என்று வந்தார். இவர்கள் சந்திரன் ராகு என்று சொல்லப்பட்ட அபாயகரமான உட்பிரிவை சார்ந்தவர். எப்பொழுதும் சந்திரனுக்கு ராகு ஆகாது என்பதுதான் ஜோதிடத்தினுடைய தன்மை. கிரகண தோஷம் வந்து விடுகிறது. இந்த அலைவரிசையிலே பிறந்தவர்களுக்கு குடும்பம் சரியில்லை என்றால், உத்தியோகம் சரியில்லை என்றால், நட்பு சரியில்லை என்றால், அதில் எந்தவித வியப்பும் இல்லை. ஏனென்றால் இரண்டனுடைய முழு தன்மையை அபகரிக்கின்ற ஒரு சக்தி 4க்கு உண்டு. விரோதத்தன்மையும் கூட்டும். இந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள் தங்கள் கைரேகையிலே ராகு கேது மேடு என்று சொல்லப்பட்ட அந்த உட்பகுதி நல்ல நிலையில் பெற்றிருந்தால், அதே நேரத்தில் சந்திரமேடு என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியிலே எந்தவித தீயக்குறியின்றியும் கரும்புள்ளியும் இன்றி அமைப்பை பெற்று தங்கள் சொந்த ஜாதகத்திலே சந்திரன் ராகுவோடு சேராத நிலை, சந்திரன் ரிஷபத்திலே உச்சம் பெற்று அல்லது கடகத்திலே ஆட்சி பெற்று இருக்கின்ற இவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரே ஒரு பெயரை வைத்துவிட்டால், அந்த பெயர் எப்படி அமைக்க வேண்டும் என்றால், இவர்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து அதன் அடிப்படையிலே அமைக்கின்ற அதிர்ஷ்டகரமான பெயர். இவர்களுக்கு இவர்களுடைய பணியை திறம்பட செய்ய வைக்கிறது. பெயரின் சக்தி என்னவென்றால், எஞ்சோதிடத்திலே பெயர் கெட்டுவிட்டால் அனைத்தும் கெட்டுவிடும். அதனால் எண் என்று நாம் பார்க்கக்கூடாது. அது எண்ணல்ல, அது ஒரு கிரகம். இந்த அலை வரிசையிலே பிறந்தவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் 8 அல்லது 9 என்ற இலக்கங்களில், எண்களிலே பெயர் வரக்கூடாது. பொதுவாக 2, 11, 20, 29 பிறப்பவர்களுக்கு அதிகபட்ச தீங்கு செய்வது யார் என்றால், 9, 18, 27 பிறந்தவர்கள். ஏனென்றால் இது ஜலராசி சம்பந்தப்பட்டது, அது நெருப்பு ராசி சம்பந்தப்பட்டது. இதை புள்ளிமான் என்று சொன்னால் அதை புலி என்று சொல்லலாம். இப்படிப்பட்டவர்களை இந்த காரணத்தை கொண்டும் நாம் திருமணம் செய்துவிடக்கூடாது. இவர்கள் காதல் மனங்களும் செய்யக்கூடாது. ஏனென்றால் இந்த 2, 11, 20, 29 எதிரடியாக செயல்படுவது 9, 4 எதிரடியாக செயல்படுவது 8. இந்த நிலையிலே இவர்கள் பெயர் வைத்து தொழில் நடத்தினாலும் சரி, அல்லது குடும்பத்தை நடத்தினாலும் சரி, அங்கே இவர்களுக்கு சோகம் வரும், துக்கம் வரும், தோல்வி வரும். ஏனென்றால் எதிரி எண்ணிலே தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்களுடைய கல்வி அமைப்பாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு அமைப்பாக குடும்ப அமைப்பாக இருந்தாலும் சரி,
அவர்கள் தோல்வியுறுவது நிச்சயம். அதனால்தான் நான் அடிக்கடி அதர்ஷ்டமான பெண்களை அந்த எண்களை அதர்ஷ்டமான எண்களை நீங்கள் அமைத்து கொண்டு அதர்ஷ்டகரமான வாழ்க்கையை வாழலாம், இதுதான் எஞ்சோதிடத்தினுடைய தத்துவம் என்று நான் உங்களுக்கு அடிக்கடி நினைவு ஊட்டுகிறேன். ஏனென்றால் எஞ்சோதிடத்தினுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், நாம் எந்த எண்ணில் பிறந்திருக்கின்றோமோ அதற்கு எதிரிடையாக இருக்கின்ற எண்ணிலே பெயர் இருக்கக்கூடாது. நாம் எந்த எண்ணில் பிறக்கின்றோமோ அதனுடைய எதிரிடையான எண்களிலே நாம் வசிக்கக்கூடாது. இது எல்லாம் அதிர்ஷ்டத்தை கபலீகரம் செய்துவிடும். அதனால் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த எண்ணை சார்ந்தவர்கள் 2, 11, 20, 29 இவர்களுக்கு அந்த 4 மாதம் வருடம் கூட்டினால் 4 என்று வந்தார். இவர்களுடைய நட்பு வட்டாரத்திலே இவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விஷப்பூச்சிகளிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஷூரிட்டி கேரண்டி என்ற விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விதவை வாழாவெட்டி தொடர்புகள் இருக்கக்கூடாது. இவர்களுடைய படிக்கின்ற அந்த காலகட்டத்திலே இவர்களுடைய பாதை போதையை நோக்கி செல்லக்கூடாது. இப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் யாரை குறிப்பாக குறிவைத்து தாக்கும் என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த அமைப்பின் உப்பிரிவு அந்த 4-2 விரோதியாக இருப்பதால், கிரகண அந்த தத்துவத்தை பெற்றிருப்பதால் அப்படியே அவர்களை ஒளிமங்க செய்து வாழ்க்கையை தவற வைக்கும். அதனால் இவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இவர்கள் அதட்டமான பெயரை வைத்து ஆனந்தமாக வாழலாம் என்று சொல்லி இந்த பகுதியை பூர்த்தி செய்து நாளை தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம். அதிக நேயர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க ஜோதிட நேர்முக பயிற்சி வகுப்புகள் எடுக்கப்பட உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் முன்பதிவு பெற்று வரவும். போன் நம்பர் 9962081424 8939505645. வெப்சைட் www.parikaramumpayangalum.com www.drstkumarjodidam.com.